நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனது அன்பு கர்ணா, இன்றைய தினத்தின் சிறப்பு யாதன அறிவாயா? இதுவரை என் வாழ்வில் இருளானது சூழ்ந்திருந்தது, கனவுகளே நிலைத்திருந்தது. ஆனால் இன்று முதல் பிரகாசம் வாழ்வில் பொங்கும், என் கனவுகள் அனைத்தும் நனவாகும். தமது கனவுகளை நனவாக்கும் முயற்சியில் தமக்கு தோள் கொடுப்பான் தமது உயிர் தோழன். பணிகிறேன் தந்தையே. நலமோடு வாழ்வாய் மகனே. விழியற்றவனின் மனக்கனவு என்று நனவாகியது மகனே. விழியற்றவன் கனவு காணவே அருகதை பெற்றவன், காட்சியை அல்ல. ஆகையினால் அவன் வாழ்வில் காணும் கனவுகள் நனவானால் அவன் பெரும் ஆனந்தம் கொள்கிறான். நான் உண்மையில் இன்று எல்லையில்லா ஆனந்தக் கடலில் திளைக்கின்றேன். காட்சியை பெற்றதாய் மனம் உணர்கிறது. செல் மகனே, செல். பணிகிறேன் பிதாமகரே. நலமோடு வாழ்வாய். வாழ்வினில் கனவு மட்டும் கண்டு காட்சியைக் காண இயலாதவன் இருவிழியற்றவனாகிறான். கனவை நனவாக்கப் போகும் நீ காட்சி கொண்டவன். நற்பார்வை நல்கி அற்புதங்களைச் செய்து நற்பெயரை இட்டுவாயாக. அன்பு மருமகனே. மன்னிக்க வேண்டும் பிதாமகரே. காண வேண்டியது என்ன, காண வேண்டாதது என்ன, இதை பற்றி நாம் பிறகு விவாதிக்கலாம். இது தாய் தந்தையரிடத்தில் ஆசி பெற வேண்டிய தருணம் மருமகனே. பணிகிறேன் மாதா. பணிகிறேன் தமையனே. ஆயுஷ்மான் பவே. மகனே துரியோதனா, முன்னவன் சென்ற நல் வழியினை பின்னவனும் கடைபிடித்தால் அது முன்னவனுக்கு பின்னவன் செய்யும் மரியாதை. அச்செயலால் பின்னவனுக்கும் நற்பெயர் கிட்டும். நீ ஆற்றவிருக்கும் உனது செயல்களால் உன்னுடைய தமையனான யுதிஷ்டனின் கௌரவம் ஓங்க வேண்டும். வர்ணம் மங்கிய சுவரில் புது வர்ணம் தீட்டப்பட்டால் அப்பழைய வர்ணம் மறைந்துவிடும். யுவராஜனாக நான் ஆற்றவிருக்கும் பணிகளைக் கண்டு அனைவரும் என் அண்ணனை மறந்து விடுவார்கள்.
பணிகிறேன் தந்தையே. ஆயுஷ்மான் பவ மகனே. அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லா மாகாவியம், தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே வினையும் போரின் சத்தியம் வென்றிடுமா. காந்தாரிக்கு இழைக்கப்பட்ட பெரும் அநியாயத்தை என்றும் இந்த வடு எனக்கு உணர்த்தும். தன் புதல்வன் துரியோதனனுக்கு அடுத்த வாரிசாக யுவராஜ பட்டம் சூட்டப்பட்டால் அது அரசருக்கு ஆனந்தத்தை தரும். பாண்டவின் புதல்வர்கள் மீண்டும் திரும்பும் வரை யுவராஜ பட்டாபிஷேகம் நடைபெறாது. மாமா, பாஞ்சால ராஜ்யத்தின் ராஜகுமாரியின் சுயம்வரம் என எதிர்நோக்கி காத்திருக்கும். அங்கு பாஞ்சால இளவரசியின் விழிகள் இரண்டும் உனது வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும். மருமகனே, புத்திரர்களை சற்று நேரம் இளைப்பாறலாம் அல்லவா? வெகு நேரமாக என்னை சுமந்து சோர்வடைந்திருப்பீர்கள். தம் சுமையை சுமையாக எண்ணினால்தானே நாங்கள் சோர்வடைவோம். தமக்கு கவலை வேண்டாம் தாயே, இவர்கள் சோர்வடைந்தாலும் நான் இருக்கிறேன். தனி ஒருவனாக நானே தம்மை சுமந்து செல்வேன் என்று கூறினேன். ஆனால் என் குற்றை இவர்கள் கேட்பதே இல்லை. எமக்கும் சேவை செய்யும் வாய்ப்பினை தாருங்கள் அண்ணா. எம்மோடு இணைந்து பல்லக்கை சுமக்க ஏன் மறுக்கின்றீர்கள்? என் உயரத்தை பார்த்தாய் அல்லவா? ஒருபுறம் நான் பல்லக்கை சுமந்தால் தாய் மறுபுறம் சாய்ந்து விடுவார்கள். ஆமாம், இனி நாம் எவ்வழியில் செல்ல வேண்டும்? வழியில் கிராமமோ ஆசிரமமோ தென்படலாம். அங்கு சென்று நாம் விசாரிப்போம். அங்கு சிலர் தென்படுகின்றனர். அனைவரும் இங்கிருங்கள், விசாரித்து வருகிறேன். ஆயோ ஐஷாயி பாரதம்
ஆயுஷ்மான் பவ, தீர்க்காயுஷ்மான் பவ. மகரிஷி வேதவியாசர் வாழ்க! மகரிஷி வேதவியாசர் வாழ்க! மகரிஷி வேதவியாசர் வாழ்க! செல்லுங்கள் கிராமவாசிகளே, இவரை சர்ப்பம் தீண்டியதால் அவ்வெண்ணத்தோடு சர்ப்பங்களை பழிவாங்கக் கூடாது. வெகு தொலைவிலிருந்து என்னை தரிசிக்க சிலர் வருகின்றனர், அவர்களுக்காகவே காத்திருக்கிறேன். செல்லுங்கள். வரவேண்டும் வரவேண்டும், உமது வருகைக்காக இவ்வனத்தில் 3 தினங்களாக காத்திருக்கிறேன். உன் பெயர் என்னவென்று கூறு. என் பெயரே என்னவென்று தெரியாத தாங்கள் எவ்வாறு எனக்காக இங்கு காத்திருப்பீர்கள்? அனைவரும் பெயர் வாயிலாக அறியப்படுவதில்லை பீமா. எனது நாமம் பீமன் என்று தாம் எவ்வாறு அறிந்தீர்கள்? இது போன்ற கேள்விகளை நீ ஒருவனே கேட்பாய் என்று கேள்வியுற்றேன். உன்னுடைய தாய் குந்தி, மற்ற சகோதரர்கள் எங்கே? அவர்களையும் இவ்விடம் வரச்சொல். தாம் உண்ணுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் இங்கு சகல வசதிகளும் உள்ளன. இரவு இளைப்பாறிவிட்டு நாளை விடிந்து புறப்படலாம். குரு வேதவியாசர், பணிகிறேன் குருவே. ஆயுஷ்மான் பவ. ஆயுஷ்மான் பவ. அமருங்கள், தாம் பல்லக்கினை சுமந்து சோர்ந்திருப்பீர்கள். நம்பிக்கை கொண்டிருந்தேன். வாரணாவதத்தின் தீனாக்கு தம்மை தீத்திருக்காது என்று அறிந்திருந்தேன். ஆனால் அந்த அரக்கு மாளிகையில் அறுவரும் அழிந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. பகவானே, யாம் ஒருவேளை தவறான முடிவெடுத்தோமா? மனிதன் தானே முடிவுகளை எல்லாம் தீர்மானிப்பதாக மனதளவில் எண்ணுகிறான். அம்முடிவெடுக்கும் எண்ணத்தை தோற்றுவிப்பதே ஆண்டவனாக இருக்கும் போது மனிதன் எவ்வாறு முடிவெடுத்தவன் ஆவான் குந்தி? உண்மையில் அந்த முடிவானது நியதி என்றாகிறது. உசிதம் என்று தாம் எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த முடிவானது வெகு விரைவாக உசிதமற்றதாகவும் மாறலாம். இதன் அர்த்தம் என்ன? என் எண்ணத்தில் தோன்றுகிறது. இதற்கான விளக்கம் தமக்கு துருபதனின் நகரான காம்பல்யத்தில் கிடைக்கப் பெறலாம். நாளை விடியலில் இவ்விடம் விட்டு புறப்படுங்கள். வழியில் காம்பல்யம் குறுக்கிடும். தாம் அனைவரும் அவசியம் அந்நகரில் இளைப்பாற வேண்டும். காம்பல்ய நகரா? திரௌபதி, அழகோவியமான உன்னை விவாகம் செய்ய அரச குலத்தின் அனைத்து இளவரசர்களும் யுவராஜர்களும் வருகை தந்துள்ளனர். தந்தையின் அன்பான அழைப்பினை ஏற்று நாளை ராஜ்யத்தை ஆளவிருக்கும் வீரமும் விவேகமும் கொண்ட இளவரசர்கள் பல கனவோடு வந்துள்ளனர். இதிலிருந்தே உன் விவாகத்தின் மகத்துவம் பற்றி நீ அறியலாம். விவாகத்தின் மகத்துவத்தை நான் நன்கு அறிந்தேன். ஆனால் இவ்விவாகத்தில் எனது மகத்துவம் என்ன? ஏன் இந்த சந்தேகம் உனக்கு தோன்றியது திரௌபதி? மனம் அமைதி இழந்துள்ளது.
ஸ்வர்ண பாத்திரத்தில் உணவருந்துவதால் உணவு ருசியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நடக்கும் போட்டியில் வெல்லவிருக்கும் இளவரசர் என் மனதை வென்றவராவாரா? சுயம்பரத்தன்று என் மனதினுள் எத்தனையோ கேள்விகள் நிச்சயம் எழும். அனைத்திற்கும் விடை கிட்டுமா? பதில் அளியுங்கள். ராஜகுமாரி, ராஜகுமாரி, தமக்காக நான் எடுத்து வந்திருப்பது என்னவென்று அறிவீர்களா? என்ன இது மாலினி? மன சந்தேகத்திற்கு விடை இதுவே. பாஞ்சாலத்தின் அரசர் துருபத மகாராஜாவின் காம்பல்ய நகரை அடைந்தோம் மாதா. நாம் இங்கு வசிப்பதற்கு ஓர் இடம் தேட வேண்டும். தர்ம சத்திரம் நிச்சயம் இருக்கும். ஓவியத்தில் உள்ளது யார்? இவரே அர்ஜுனன். வந்தனங்கள். வர வேண்டும். துருபத மகாராஜா இச்சித்திரத்தை ஒற்றர்களிடம் கொடுத்துள்ளார். இடங்கள் அனைத்திலும் தேட உத்தரவிட்டார். அர்ஜுனனை கண்டறிந்து சுயம்வர விபரத்தை கூற ஆணையிட்டார். சுயம்பரத்திற்கு அர்ஜுனனை வரவழைத்து உனக்கு அவனை விவாகம் செய்து வைக்க உன் தந்தை அரும்பாடுபட்டிருக்கிறார். இதில் தமது எண்ணம் என்ன கோவிந்தரே?